ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் கமலஹாசன் நாளைக்கு அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிற நிலையில அவரை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீர்னு சந்திச்சிருக்காரு. நடிகர் கமலஹாசன் நேரடியாவே அரசியலுக்கு வரதா அறிவிச்சிட்டாரு. இது தமிழ் சமூகத்துக்கு என்ன மாதிரியான அவரோட அரசியல் வருகை இருக்கும்? நீங்க ஒன்னு கேக்குறேன், எங்களை போல ஆளுகள்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு செய்தி ஒரு இது இல்லை. நீங்கள் அவர் வரேன்றாரு, இவர் தூங்குறேன்றாரு, இவர் சாப்பிடுறேன்றாரு, இதுவே நான் ஒரு பெருத்த அவமானமாக கருதுறேன். இதே இந்த மாதிரி கருத்துக்களை எங்கள்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு விளங்கவே கிடையாது. எவ்வளோ சிக்கல் இருக்குது, அதை பற்றி பேசுறதுல ஒரு புதிய செய்தி, இது நாட்டில் ஒரு பிரச்சனை. நடிகர் கமலஹாசன் ராமேஸ்வரத்திலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்க இருக்காரு. இதை முன்னிட்டு பல்வேறு மூத்த தலைவர்களையும் கமலஹாசன் சந்திச்சுட்டு வராரு. இந்த நிலையில் நடிகர் கமலஹாசனை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கே போய் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீர்னு சந்திச்சிருக்காரு. கமலஹாசனை நேரில் சந்திச்சு சீமான் வாழ்த்து தெரிவிச்சதா சொல்லப்படுது. ஆனா தமிழ்நாடு தமிழங்கிறது எல்லாம் முதல், தமிழங்கிறது வந்து உங்க விலாசம்ங்க, அது தகுதி இல்லைங்க. நான் வந்து தமிழன்னு நான் ஒரு சொல்றேன், இது என் நாடு, எனக்கு தாயும் ஒண்ணுதான், தாய் நிலமும் ஒண்ணுதான், என் நிலத்தை நான் தான் ஆளுவேங்கிறேன். நீங்க செய்யற வேலை தான் உங்களை தகுதி உள்ளவனாக ஆகிறது. நான் விவசாயம் சொல்றதுதான் தகுதி, நான் தமிழங்கிறது உங்க விலாசம். நான் இந்தியர், நான் உலகம் அப்படிலாம் வந்தா நம்ம கொள்கை இல்லை. நான் என் வீட்டை சரியா நிர்வகிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அதனால அவங்க என்ன கொள்கை முடிவு வைக்கிறாங்கன்னு பாக்கணும். நான் நீர்நிலை ஆய்வாளர்னு சொல்றதுதான் அவருடைய தகுதி, தமிழங்கிறது அவருடைய விலாசம். அவர் வந்து நான் அறப்போர் இயக்கத்தை பண்ணிட்டு இருக்கேன், ஊழலை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றதுதான் தகுதி. தமிழன்ங்கிறத முதன்மை தகுதியா நான் பாக்குறேன். அதனால இங்கே ஒட்டுமொத்தத்தரோடைய மக்கள்ல தமிழர்கள் எவருமே நல்லவர் இல்லையா, தமிழர்கள் எவருமே தகுதியானவர் இல்லையா அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? தமிழன்ங்கிறதோ என்ன எந்த ஒரு பெயர் சொல்லிட்டாலும் அது வந்து விலாசம் தான். அதை தகுதியா எடுத்துக்கிட்டு நான் தமிழன், அதனால எனக்கு இதை கொடுன்னு கேட்க முடியாது. தமிழர் உரிமையிலே மிக முதன்மையான உரிமை என்பதே அவர் நாட்டை அவரே ஆள்ற உரிமைதான். அந்த உரிமையை எனக்கு கொடுத்துருங்க. தமிழன்ங்கிறது வந்து உங்க விலாசம், இந்த வீட்டுல இருக்க என்ன பண்றீங்கன்னு அடுத்து உடனே கேட்பாங்க. நான் இங்கதான் குடியிருக்கேன், அது சரி என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. அந்த பதில் தான் நான் கொடுக்க வேண்டிய பதில்.